வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? இளங்கேஸ்வரன். உங்களோட பேர்? நந்தினி இளங்கேஸ்வரன். ஓகே, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்காக கிஃப்ட் வந்திருக்கு, அது யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? அது நீங்க தான் சொல்லணும், அங்க இருந்து வந்தது யார் கொடுத்து விட்டுருப்பாங்கட்டு. நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. உங்களோட சைட்ல என்ன தெரியல. சரி ஓகே, அவங்களுக்கு கிஃப்டை தரேன், பார்த்துட்டு யாருன்னு சொல்லணும். அப்படி யாருன்னு சொல்லாட்டு கொண்டு போயிடுவோம் நானே. சரியா? ஓகேயா? நான் இதுக்கு என்ன இருக்கு, என்ன கிஃப்ட் இருக்கு, என்னென்னு சொன்னால் தான் திறந்து பார்க்கலாம். என்ன இருக்கும் இப்போ பார்த்து கெஸ் பண்ணுங்க. ஒன்று ஏதாவது நகை ஏதாவது? இல்லை, காசும் இல்லை, ரெண்டும் இல்லை. ரெண்டு வீட்டில் வேறு என்ன இருக்கும்? சரி ஓகே, திறந்து பாருங்க. அப்படியே ஃபுல்லாக ஆடுங்க. எவ்வளோ இருக்கு? சரி ஓகே, 100,000 ரூபாய் இருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன பேர்? இல்லை, அந்த பேரில் வர இல்லை. ஃப்ரான்ஸ்லேருந்து வர இல்லை. கனடாவில் என்ன வந்தது? இல்லை, கனடா பெங்களூர் சொந்த முறையில் மாறி சொல்லிட்டாங்களோ அட்ரஸை? அப்படி இருக்கும் தானே. ஆ ஓகே, ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வர இல்லை, சூரி என்ற பேரில். ஃப்ரான்ஸில் வர யாராவது இருக்காங்களா? ரெண்டு பேர் தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. சரி ஓகே, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். அப்போ யார் கொடுத்து விட்ருப்பாங்க? ரெண்டும் ஆகுங்க தான். எங்களுக்கு நீங்கள் சொல்கிற பேரில் வேறு இல்லையே. ஃப்ரான்ஸில் இருந்து என்ன பேர்? சூரி. அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதிர்பார்த்தனீங்களா அப்படி வேறு வந்து? அப்போ ஆல்ரெடி சொன்னாங்களா அப்படி செய்வோம்னு சொல்லி? இல்லை. அப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? நன்றி சொல்ல மாட்டேன்னா.